கணியன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இது டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரின் வானிலை பற்றிய முன்னறிவிப்புகள். வாசிப்பது அலையாத்தி செந்தில். தேதி நவம்பர் 11, 2020, ஐப்பசி 26 நாள், புதன்கிழமை. நேரம் மாலை 6 மணி. தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை, தமிழகத்தில் பலத்த மழை வாய்ப்பு. அறிக்கையின் உள்ளடக்கம். 1. வளிமண்டலம் மற்றும் கடலின் சமீபத்திய நிலவரம். 2. இன்றைய வானிலை அறிக்கை, அதாவது அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை நிலவரம். 3. இரண்டாம் சுற்று மழை மற்றும் தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை குறித்தான அறிக்கை. 4. விவசாயிகளுக்கான சிறப்பு அறிக்கை. 5. மீனவர்களுக்கான சிறப்பு அறிக்கை. இறுதியாக முதல் சுற்று மழை ஒரு மீள் பார்வை. 1. வளிமண்டலம் மற்றும் கடலின் சமீபத்திய நிலவரம். தமிழகத்தில் நிலவி வரும் வாடைக்காற்று விலகி வடக்கு வடகிழக்கு காற்றாக மாறுகிறது. இதன் காரணமாக பனிப்பொழிவு இன்று காலை முதல் படிப்படியாக குறையத் தொடங்கியுள்ளது. இலங்கை ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. அத்துடன் இணைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மத்திய மேற்கு வங்கக்கடல் வரை நீடிக்கிறது. சென்னையில் ஆங்காங்கே பிற்பகலில் மிதமான மழை பதிவானது. 2. இன்றைய வானிலை அறிக்கை. தமிழகத்தில் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். வடக்கு வடகிழக்கிலிருந்து குளிர்ந்த காற்று வீசும். இன்று பின்னிரவு முதல் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் கிழக்கு, கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்ய துவங்கும். 3. இரண்டாம் சுற்று மழை இன்று இரவு துவங்கும். இதனைத் தொடர்ந்து படிப்படியாக தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை குறித்த விளக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் முதல் மத்திய மேற்கு வங்கக்கடல் வரை நீடிக்கும் தாழ்வு நிலை மேற்கு நோக்கி நகரும். குமரி கடலில் நீடிக்கும் காற்று சுழற்சியும் வலுவான காற்று சுழற்சியாக இன்று இரவு மாறும். இத்துடன் கடல் சார்ந்த அலைவுகளின் வருகை இருப்பதால் முதல் சுற்று மழையை விட இந்த இரண்டாம் சுற்று மழையில் பரப்பளவும் தீவிரமும் அதிகரித்து காணப்படும். இரண்டாம் சுற்று மழை நவம்பர் 11 இரவு முதல் நவம்பர் 18 இரவு வரை நீடிக்கும். இந்த 7-8 நாட்களில் அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு நிலைகள் வருகை தந்து மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். தாழ்வு நிலை தமிழகத்தின் அருகில் இல்லாத சமயங்களில் கீழே காற்று காரணமாக அதிகாலை முதல் முற்பகல் நேரத்தில் மழை இருக்கும். குறிப்பாக தெற்கு ஆந்திர கடலோரம், தமிழகத்தின் வடகடலோரம், டெல்டா கடலோரம் மற்றும் தென் தமிழகத்தில் என பரவலாக நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்யும். இந்த சுற்றுமழையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களிலும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கனமழை முதல் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்கள் உட்பட பிற அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானது முதல் சற்று கனமழை வரை பெய்யும். தற்போது வடகிழக்கு பருவமழையின் இரண்டாம் சுற்று மழையை தீவிரப்படுத்தும் இரு தாழ்வு நிலைகள் குறித்து பார்க்கலாம். தாழ்வு நிலை 1, இது தற்போது இலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் முதல் மத்திய மேற்கு வங்கக்கடல் வரை காற்றழுத்த தாழ்வு நிலையாக நீடிக்கிறது. இந்த தாழ்வு நிலை குமரிக்கடல் காற்று சுழற்சியுடன் நாளை இணையும். காற்று சுழற்சி மற்றும் கீழே காற்றுடன் இணைந்த இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் நவம்பர் 12, 13 ஆகிய தேதிகளில் தெற்கு ஆந்திரா, தமிழகத்தின் வடகடலோரம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக மழையை கொடுக்கும். இன்று இரவு முதல் இரண்டாம் சுற்று மழை படிப்படியாக அதிகரிக்கும். நவம்பர் 14 டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் விட்டுவிட்டு மழை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தாழ்வு நிலை 2, புதிதாக இரண்டாவது காற்றழுத்த தாழ்வு நிலை நவம்பர் 15 தமிழகத்தை ஒட்டி வருகை தரும். இதுவும் கீழே காற்றுடன் இணைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக அமைந்து தென்மேற்கு வங்கக்கடல், இலங்கை, மன்னார் வளைகுடா, குமரி கடல் வழியாக லட்சத்தீவு நோக்கி நகரும். இந்த இரண்டாவது காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நவம்பர் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் வடகடலோரம், டெல்டா கடலோரம் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும். டெல்டா கடலோரத்தில் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யவும் வாய்ப்பு உள்ளது. நவம்பர் 18, 19 ஆகிய தேதிகளில்
கீழைக்காற்று காரணமாக தமிழகத்தில் ஆங்காங்கே மழை எதிர்பார்க்கலாம். நான்காவதாக விவசாயிகளுக்கான சிறப்பு அறிக்கை. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் இன்று இரவு முதல் மழை படிப்படியாக அதிகரிக்கும். இந்த இரண்டாம் சுற்று மழை தோராயமாக அடுத்த 10 நாட்களுக்கு, அதாவது வரும் நவம்பர் 20 தேதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் வட மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு, வட கடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று இரவு முதல் மழை படிப்படியாக அதிகரிக்கும். நவம்பர் 12, 13, 15, 16, 17 ஆகிய தேதிகளில் பல இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்பு உள்ளது. மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பதிவாகும். வடக்கு உள் மாவட்டங்களில் இந்த சுற்றில் சீரான மழைப்பொழிவு இருக்கும். நவம்பர் 12, 13, 16, 17 ஆகிய தேதிகளில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். கடலோர பகுதி விவசாயிகள் தினசரி கனமழைக்கும், உள் மாவட்ட விவசாயிகள் சீரான பருவமழைக்கும் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு, மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா கடலோர மாவட்டங்களில் நாளை முதல் இரண்டாம் சுற்று மழை படிப்படியாக அதிகரிக்கும். இன்று துவங்கும் மழை வரும் நவம்பர் 20 தேதி வரை நீடிக்கும். நவம்பர் 12, 13, 14 ஆகிய தேதிகளில் டெல்டாவில் பல இடங்களில் விட்டுவிட்டு சற்று கனமழை வரை பதிவாகும். ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும். நவம்பர் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், மயிலாடுதுறை உள்ளிட்ட கடலோர டெல்டாவில் பல இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதீத மழைப்பொழிவும் இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் பருவமழை தீவிரமடைவதால் காவிரி பாசன விவசாயிகள் தங்கள் வயல்களில் சீரான அளவில் தண்ணீர் கட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதேவேளையில் தங்களது வடிகால் வாய்க்கால்களை சீர் செய்து மிகையான தண்ணீரை வடிப்பதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வேதாரண்ய மட்டத்தைச் சேர்ந்த மானாவரி விவசாயிகளுக்கு இந்த சுற்று மழை மிகவும் உபயோகமாக இருக்கும் என்பது உறுதி. நாளை முதல் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட உள் டெல்டாவிலும் இந்த சுற்றில் மிதமானது முதல் சற்று கனமழை வரை எதிர்பார்க்கலாம். வேதாரண்யம் சுற்று வட்டார பகுதிகளில் உப்பு உற்பத்தி இந்த சுற்று மழையால் பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. விவசாயிகள் பூச்சி கட்டுப்பாடு, உரமைத்தல் போன்ற பணிகளை அடுத்த 7-8 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தென் மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் கடலோர மாவட்டங்களிலும் இந்த சுற்றில் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். மானாவரி பயிர் விவசாயிகளுக்கு இந்த சுற்று மழை பெரிதும் உதவும். ராமேஸ்வரம், பாம்பன், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, பாபநாசம், மணிமுத்தாறு, மாஞ்சோலை பகுதிகளில் மிக கனமழை வரை பதிவாகும். தென்காசி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை வரையிலும், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மேற்கு, விருதுநகர், தூத்துக்குடி மேற்கு பகுதியில் லேசானது முதல் மிதமான மழையும் பதிவாகும். தென் மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு மழை வாய்ப்பு இல்லை. ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களிலும் நவம்பர் 12, 13, 14 ஆகிய தேதிகளில் மிதமான மழையும், நவம்பர் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் சற்று கனமழை வரை பதிவாகும். கொங்கு மண்டல விவசாயிகளின் கவனத்திற்கு, இந்த இரண்டாம் சுற்றில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், கோயம்புத்தூர் உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்களிலும் ஆங்காங்கே தினசரி மழை எதிர்பார்க்கலாம். மாவட்டத்தில் பரவலாக மழை வாய்ப்பு இல்லாவிட்டாலும் தினசரி ஆங்காங்கே மழை பதிவாகும். நவம்பர் 12, 13, 16, 17 ஆகிய தேதிகளில் கொங்கு மண்டலத்தில் மழையை எதிர்பார்க்கலாம். விவசாயிகள் அடுத்த 10 நாட்களுக்கு பூச்சி கட்டுப்பாடு, உரம் வைத்தல் மற்றும் தானியங்களை உணர்த்தும் பணி உள்ளிட்ட வேளாண்மை பணிகளை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக வடகடலோரம், டெல்டா கடலோரம் மற்றும் தென் கடலோர மாவட்ட விவசாயிகள் வேளாண்மை பணிகளை தற்போது ஈடுபட்டால் அதனை சிறப்பாக செய்ய இயலாது. டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்ட பகுதியில் மிக பலத்த மழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகவே விவசாயிகள் தேவையான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முக்கிய குறிப்பு, இந்த மழையானது தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யும் வெப்பச்சலன மழையோ, கோடை காலத்தில் பதிவாகும் இடிமழையோ கிடையாது. தமிழகத்தின் தனித்துவ மழைக்காலமான வடகிழக்கு பருவமழை காலம். வடகிழக்கு பருவமழை காலத்தின் இயல்பு, கடலோர மாவட்டங்களில்தான் அதிக மழைப்பொழிவு இருக்கும்.
அதனால் இனி பெய்யும் மழை பரவலாகவும் சீராகவும் தீவிரமாகவும் கடலோர மாவட்ட பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தான் இருக்கும். உள் மாவட்டங்களில் உதாரணத்திற்கு ஓர் மதுரையோ சிவகங்கையோ பெரம்பலூரோ ஏதோ ஓர் உள் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் சமயத்தில் மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை வரை பெய்யும். ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும். ஆதலால் உள் மாவட்டங்களுக்கு குறிப்பிட்டு கூறும் அளவிற்கு தற்போது மழை வாய்ப்பு இல்லை. உள் மாவட்டங்களில் கனமழை பெய்ய ஏதுவான சூழல் உருவாக்கினால் அப்போது தனியார் ஊடகத்தில் உள் மாவட்டங்களுக்கான சிறப்பு அறிக்கை வெளியிடப்படும். தீபாவளி வணிகர்களுக்கான சிறப்பு செய்தி. தீபாவளி சிறப்பு வணிகர்கள் குறிப்பாக கடலோர மாவட்ட வணிகர்கள் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழையை சந்திக்க நேரிடும். எனவே அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக தீபாவளி அன்று டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் விட்டுவிட்டு மழை பெய்யும். ஐந்தாவதாக மீனவர்களுக்கான சிறப்பு அறிக்கை. வங்கக்கடலில் எந்த ஒரு வலுவான சலனங்களும் இல்லாத தருணத்தால் மீனவர்களுக்கு கடலில் சூறைக்காற்று வீசும் அபாயம் இல்லை. வேறு காற்று எச்சரிக்கையும் இல்லை. ஆனால் கரையை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் கனமான மழைப்பொழிவு இருக்கும். வடக்கு வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். அடுத்தடுத்த தாழ்வு நிலைகள் தமிழகத்தை நோக்கி வருகை தருவதால் கடலில் அலைகள் இயல்பை விட சற்று சீற்றத்துடன் காணப்படும். தீபாவளி பண்டிகையை ஒட்டி பொருள் தேடி கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கடலில் மழைப்பொழிவு இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு கவனமாக சென்று வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காற்று எச்சரிக்கை எதுவும் இல்லை. அதனால் எந்த ஒரு குழப்பமும் இன்றி அச்சப்படாமல் கடலுக்கு சென்று வரலாம். ஆறாவதாக முதல் சுற்று மழை ஓர் மீள்பார்வை. சீரான கீழே காற்று வருகை தர முழுமையான வடகிழக்கு பருவமழை கடந்த நவம்பர் 5ஆம் தேதி துவங்கியது. அதனைத் தொடர்ந்து நவம்பர் 8ஆம் தேதி வரை கீழே காற்றுடன் இணைந்த மழை பெய்தது. காற்று சுழற்சி எதிர்பார்த்ததை விட சற்று தெற்கே சென்றதாலும் கீழே காற்றில் ஈரப்பதம் குறைந்திருந்ததனாலும் தென் கடலோர மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மாவட்டங்களில் மட்டும் நல்ல மழை பதிவானது. சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களிலும் 2 நாட்கள் மழைப்பொழிவை கொடுத்தது. டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்தது. தமிழகம் முழுவதும் பெரிதாக குறிப்பிடும் அளவிற்கு வலுவான மழை பதிவாகவில்லை. ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இந்த 2ஆம் சுற்று மழையை பொறுத்தவரை முதல் சுற்றை விட பரப்பளவிலும் தீவிரத்திலும் சற்று அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். அதேபோல 2ஆம் சுற்று மழையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும். அதே வேளையில் மேலும் தகவலுக்கு இந்த நடப்பு 2020ஆம் ஆண்டின் ஒட்டுமொத்த வடகிழக்கு பருவமழை குறித்த விரிவான முதற்கட்ட அறிக்கையையும் 2ஆம் கட்ட அறிக்கையும் இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷனிலும் 1வது கமெண்டிலும் இணைக்கப்பட்டுள்ளது. அதனை பார்த்து இந்த ஆண்டின் முழுமையான வடகிழக்கு பருவமழை குறித்து நேயர்கள் அறிந்து கொள்ளவும். வானிலை குறித்த முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை முன்கூட்டியே தெரிந்து பயன்பெற கணியன் யூடியூப் சேனல்